என்னம்மா இது? நான் போய் அங்க அவளை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இங்க இவ்வளவு அற்புதங்களை பண்ணி விட்டாளா? ஆமா மாமா. அப்பா, நீங்க அம்மனை தத்தெடுத்த விஷயத்த இப்பதான் மகாராஜா கேள்விப்பட்டிருக்காரு. உடனே எங்களை கூப்பிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா, அவரை வணங்கணும்னு சொன்னாரு. நீங்க வந்துட்டீங்களோ இல்லையோன்னு பயந்தோம். இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அம்மா, உன்னை நான் கனவுல தரிசனம் பண்ணேன், அதுக்காக ராசாவை என்ன தரிசனம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடி மாவும் சித்து வேலை. மகாராஜா, ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம். ஆத்தங்கரைக்கு வந்தாச்சா? வெள்ளம் வருதா? மகாராஜா, குறிக்கரை சொன்ன மாதிரி மழையே வந்துருச்சு. ஆத்திர வெள்ளம் கண்டிப்பா வந்துடும். வந்துருச்சு வெள்ளம். ஆமா வந்துருச்சு. அதுல மிதந்து வருவான்னு சொன்னாங்களே, பாருங்க ஐயா, அம்மா வர்றாளா? சொல்லுங்க ஐயா. வருவா மகாராஜா, வருவா. மகாராஜா, வெள்ளத்துல ஒரே ஒரு கூட மட்டும் மிதந்து வருது. அதுல அம்மா இருக்காளா? பாருங்க ஐயா, நல்லா பாருங்க ஐயா. பாக்குறேன் மகாராஜா, மகமாயி ஜெகஜோதியா வராளே. அம்மா தாயே, மகமாயி அதான் வருதுங்க. வந்துருச்சு. என்னை தேடி வந்த தெய்வமே, இந்த சண்டால செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சு எனக்கு கண் பார்வை கொடுமா, எனக்கு கண் பார்வை கொடுமா, எனக்கு கண் பார்வை கொடுமா. மகாராஜா, மகமாயி வந்த கூடையில ஒரு பள்ளியும் வந்திருக்கு. அது பதில் சொல்லிச்சே, கேட்டீங்களா? கேட்டேன். அப்பாவை உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டா உங்களுக்கு கண் பார்வை வந்துடும். அவளை பாருங்க, நல்லா பாருங்க. அவளை உங்களுக்கு கண் பார்வை வரும். அவளை பாருங்க. அம்மா, மகாசக்தி. பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைக்க, அது என்னால முடியுமா முடியாதா? மணமக்கள் ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பாளையத்து பொதுமக்களே, நம் தலைநகரில் இந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் அமைவதற்கு காரணமாக இருந்த மாரியப்பனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயத்தையும் இதற்காக நான் வழங்கப் போகும் ஏராளமான சொத்துக்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை மாரியப்பன் பரம்பரைக்கே அளிப்பதோடு அவற்றிலிருந்து அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற உரிமையையும் வழங்குகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மாரியப்பன் பரம்பரையில் நல்லவர்களும் பிறக்கலாம், கெட்டவர்களும் பிறக்கலாம். ஆனால் கோவில் நிர்வாகம் என்றென்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கடுமையான நிபந்தனையையும் விதிக்கிறேன். இந்த கோவிலுக்கு சொந்தமான எந்த பொருள் காணாமல் போனாலும் அதை திரும்ப ஒப்படைக்கும் கடமை அவர்களையே சார்ந்தது. தவறினால் மரண தண்டனை தான் என்பதை அம்மனுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவே கும்பாபிஷேக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சுண்டல ரெண்டு வாயை போட்டுக்கிட்டு நெத்தில இந்த குங்குமத்தை அப்பிக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவேன். எடுத்துங்க. எங்க இவ்வளவு அற்புதங்கள் நடந்து கூட உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரலையா? அப்படி என்னடா அற்புதம் நடந்து போச்சு? ஜோசியக்காரி சொன்னபடி மழை வந்ததே. மேகம் திரண்டதை பார்த்து தாண்டா அந்த ஜோசியக்காரி மழை வரும்னு சொன்னா. காட்டாத்துல வெள்ளம் வந்தது. கடும் மழை வந்தா காட்டாத்துல வெள்ளம் வராம மேட்டாத்திலேயே வெள்ளம் வரும். ஐயோ, அவ சொன்னபடி ஆத்தா அந்த வெள்ளத்துல மிதந்து வந்தாளே. அங்கதாண்டா மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அந்த ஜோசியக்காரிக்கும் மாரியப்பன் குடும்பத்துக்கும் ரகசிய தொடர்பு இருக்கத்தான் வேண்டும். இது அத்தனையும் அந்த மாரியப்பனின் ஏற்பாடுதான். ஐயா, இத ஒத்துக்குவோம். மன்னருக்கு கண்ணு போனதும் கண்ணு வந்ததும் கற்பனை எப்படிங்க? மன்னர் இயற்கையிலேயே கோழை. தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் தெய்வம் தன்னை தண்டித்து விடுமோ என பயந்து அடிக்கடி என்னிடமே கேட்பார். மாரியப்பன் ஏற்பாடு செய்திருந்த பசுவையும் குழந்தையையும் பார்த்து தெய்வம் தன்னை தண்டித்து பார்வையை போக்கிவிட்டதாக எண்ணிவிட்டார். ஜோசியக்காரி சொன்னபடி சிலை வெள்ளத்தில் மிதந்து வந்த பிறகு தெய்வம் தன்னை மன்னித்து பார்வையை கொடுத்து விட்டதாக எண்ணிவிட்டார். அங்கு பயம், இங்கு பாவம். அவ்வளவுதான். இது தெய்வீகமாக இருந்தால் உண்மையிலேயே என் கண்கள் தானடா பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேங்கிறீங்க? நிச்சயமாக நம்புவேன். ஐயா, என்னடா தங்களை மன்னர் அழைக்கிறார். ஏதோ வந்துட்டாப்ல இருக்கே, போங்க. வணக்கம் மன்னா. இந்த கணமுதல் நீர் வகிக்கும் பதவியிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். மன்னா, இதை பற்றி நானே தங்களிடம் பேசலாம் என்று இருந்தேன். என் ஆலோசனைப்படிதானே நீங்கள் அத்தனை கோயில்களையும் இடிப்பதற்கு உத்தரவிட்டீர்கள். அந்த கோயில்களை எல்லாம் நானே புனர் நிர்மாணம் செய்துவிட்டால் செய்த பாவத்திற்கு இந்த புனித திருப்பணி பிராயச்சித்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கருணை காட்ட வேண்டும் மன்னா, கருணை காட்ட வேண்டும். தானாபதி, எழுந்து நீ கேட்டதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் அளவற்ற காணிக்கைகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை நீர் கணக்கெடுத்து அப்படியே மாரியப்பனிடம் ஒப்படைத்து விடு. காத்திருக்கிறேன். நன்றி மன்னா, நன்றி. எல்லாம் அவள் செயல். ஆமாம், அவள் செயல். ஏங்க, ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு அப்படி என்னடா ஆபத்து வந்து விட்டது? என்னங்க இது? மந்திரி பதவியிலிருந்து கணக்கு புள்ள வேலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த கணக்கு பிள்ளை வேலையை கொண்டே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய கணக்கையும் முடித்து விடுகிறேன். எந்த சிலை என் பதவி பறிபோவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த சிலையை கொண்டே என் பதவியை மீண்டும் பெற்று காட்டுகிறேன். பார்த்து விடுகிறேன் அந்த சக்தியின் மகாசக்தி. என்னடா உளறுகிறீர்கள்? என்னடா உங்கள் கையில் சிறை இருந்த போது அந்த ஜோசியக்காரியோ இல்லை அவளை சேர்ந்தவர்களோ பார்த்தார்களா? இல்லைங்க, எங்க அவங்க பாத்துருவாங்களோன்னு பயந்துதான். என்னடா செய்தீர்கள்? போட்டுட்டோம். அப்பா அப்பா, அதுக்கு ஏதோ பலன் சொல்லுவாங்களே. பலன் இருக்கட்டுங்க, அத பாருங்க. நம்ம கோயில்ல இருக்க பள்ளி மாதிரி இல்ல? நம்ம கோயில்ல இருக்கிற பள்ளிதான் இது. எப்படி இங்க என்ன பாரு? ஒன்றும் இல்லப்பா, 3 முரட்டு பசங்க என்ன அலக்கா தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டம்மா. என்ன பாரு, என் காலையே பள்ளி வந்துருச்சு. அதை பார்த்தா நம்ம கோயில்ல இருக்கிற பள்ளி மாதிரியே இருக்கு. நீங்களும் வேற இப்படி கனவு கண்டிருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. நான் கண்டது கனவு. அதை விடு. பள்ளி காலில் விழுந்தா ராஜதண்டனைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒன்றும் சரிபடல. நேர கோயிலுக்கு போய் உன் அக்கா முகத்தை பார்த்தாதான் எனக்கு தெம்பும் தெளிவா வரும். வாங்க. என்னப்பா இது கோயில் திறந்திருக்கு? ஆமாமா, அதை தொடர்ந்து பாப்பேன். என்ன மாமா இது? யாருக்கு வேலை இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்பிள்ள. அப்பா அப்பா காணுப்பா. அம்மா, உங்க அக்கா என்ன சோதிக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நானாரு நாங்கூடா சோதிக்கிட்டோம். என்ன வேணுமான சோதிக்கிட்டோம். இப்ப நேரா பாளையத்துக்காரர்கிட்ட போய் அவரை கூட்டிட்டு வந்துட்டு வெறும் கோயில காமிப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன இது அர்த்தராத்திரியில் தாங்கள் எங்கு? ஆலயத்தில் இருந்த அம்பிகையை காணவில்லை. தங்களுக்கு கண் கொடுத்த கண்கண்ட தெய்வத்தை காணவில்லையா? எப்படி எந்த பாவிகள் இந்த குடும்பம்? உமக்கு யார் மீதாவது சந்தேகம் ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நேரத்தில் இங்கு உம்மை அழைத்து வர சொன்னேன் மன்னா. இது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். தக்க ஆதாரம் இல்லாமல் யார் மீதாவது சந்தேகப்பட்டு விட்டால் அம்பிகை நம்மை தண்டித்து விட மாட்டாளா? அதை நினைக்கும் போது இதை பற்றி சிந்திப்பதே தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. உத்தரவு உத்தரவு உத்தரவு. மாரியப்பன், அம்பிகையை தேடும் முயற்சி என் படைபலம் அனைத்தையும் பயன்படுத்தப் போகிறேன். நீங்களும் தேடி பாருங்கள் மன்னா. இதெல்லாம் வீண் முயற்சி. வீண் முயற்சியா? ஆமா, அந்த மகாசக்திக்கு தெரியாம அவளுடைய சம்மதம் இல்லாம அந்த சிலையை ஒருத்தன் தொட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை. இதே சன்னிதானத்துல தானே பொறுப்பையும் தண்டனையும் நீங்க கொடுத்தீங்க. அன்னைக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாங்க இன்னைக்கு தண்டனையும் ஏத்துக்கிறோம் மன்னா. ஆனா ஒரு சிறு மாறுதல். என்ன மாறுதல்? மாரியம்மனையே தத்தெடுத்த மாரியப்பன் என்ற பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவளுடைய சிலையை கடத்திட்டதா பழி சுமந்து ராஜ தண்டனையை அனுபவிக்க நான் விரும்பல மன்னா. அந்த பழி தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற புகழோட போக விரும்புறேன். கருணை காட்டுங்க மன்னா. மாரியப்பன், எந்த முடிவும் நம்ம கையில இல்லை. ஆனால் அவ மேல பாரத்தை போட்டுட்டு உங்க கோரிக்கைக்கு நான் இணங்குறேன். ரொம்ப நன்றி மன்னா. வாங்க. மா மாப்பிள்ள, மரணம் எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். ஆனா அது நினைச்ச மாதிரி வர்றதில்ல. அந்த பாக்கியத்தை அம்பாள் நமக்கு கொடுத்திருக்கிறா. அதுக்காக அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சேர்ந்து குதிச்சிடுவோம். சரிதானா? என்ன வேண்டாம் வேண்டாம் தடுக்கிற மாதிரி இருக்கு மாமா, இறங்குமா. அப்பா நல்ல பாம்பா. ஆமாம்மா, தலையில இருக்க வெளிச்சம் நாகரத்னம்மா. பாம்பா வந்து நீ இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துட்டியே, என்ன கருணம்மா உனக்கு. இல்ல எங்க போற? அம்பால இருக்கிறதுக்கு மாமா, நாமே இந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டு நாமே எடுத்துக்கிட்டு வந்ததா சொல்லிடுவாங்க மாமா. ஆமா, இப்பவே மன்னரை கூட்டிட்டு வந்து இந்த காட்சியை காட்டணும். வாங்க வாங்க. இங்க பாருங்க, மன்னா இங்கு ஏதோ நாகம் ஒளிகாட்டி வழிகாட்டி காவலும் புரிந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இங்கு எந்த நாகத்தையும் காணோம், ஒரு காகத்தையும் காணோம். மன்னா இந்த அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க புறப்படுறப்போ அந்த நாகம் இங்கதான் இருந்தது. இதுக்கு மேலையும் தலாபதி மன்னா, இந்த சம்பவத்தை பற்றி உமது கருத்து என்ன? இது ஒரு சம்பவமா அசம்பவம் அல்லவா மன்னா? இந்த சிலையை கடத்தியவர்களும் இவர்கள்தான், இதை பதுக்கி வைத்தவர்களும் இவர்களேதான். நாங்களா? மரியப்பன் தானாவதி கூறிய குற்றச்சாட்டிற்கு நீர் என்ன பதிலளிக்க போகிறேன்? இதுக்கு மனுஷன் பதில் சொல்ல முடியாது மன்னா. இதோ நீர்ல மறைச்சு வச்சிருக்காங்களே, அவளா பதில் சொல்லணும். அவளை நானே கேட்கிறேன். நில்லும். நீரோ உமது மகளோ மருமகனோ அந்த சிலையை தொடக்கூடாது. சரியான உத்தரவு தாராபதி. உமது ஆட்களில் ஒருவனை விட்டு அந்த சிலையை எடுக்க. என்ன இது திடீரென்று ஒரு பாம்பு தோன்றி இருக்கிறது மன்னா? வாய்க்கால் வயல் காடு புதர் இங்கு பாம்பு வருவது அதிசயமா? நாம் நெருங்கினால் அது ஓடிவிடும். எங்கே அவன்? மற்றவர்கள் எங்கே? கொண்டு வாருங்கள். மன்னா பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? வாருங்கள். தாங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். நான் என்ன சாதாரணம்? அந்த மகாசக்தியே உன்னை தேடி வரும் பாக்கியம் செய்தவன் அல்லவா நீ? சுவாமி, அப்படி என்னை தேடி வந்த மகாசக்தி இப்பொழுது என்னை இக்கட்டான கட்டத்தில் சிக்க வைத்து விட்டாள். என்னது? கோவிலில் இருந்த சிலையை யாரோ கடத்தி வந்து இங்கு பதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் நான் இப்பொழுது எனது பழைய தானாவதி ஆட்களை விட்டு எடுக்க சொன்னேன். சுவாமி, அவங்களெல்லாம் விட்டு எடுக்க சொல்றாரு. நீங்க முக்காலும் உணர்ந்தவர், நடமாடும் தெய்வம். நானும் என் பிள்ளைங்களும் அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. உங்க தெய்வ மனசு என்ன சொல்லுது சுவாமி? இதுக்கு மாரியப்பன் மன்னர் ஏதோ சோதனைக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். சுவாமி, நீங்க சொல்றதுதான் உண்மை, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு அதிசயத்தை பாருங்க மாரியப்பன். நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். நீங்களோ உங்க பிள்ளைகளோ அந்த சிலைய தொடக்கூடாது. சுவாமி, அவளை என் மகளா நான் தத்தெடுத்திருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவளும் என் கனவுல வந்து என்ன தகப்பனா ஏத்துக்கிட்டாலே யாருக்கு தெரியும்? அப்ப நான் சொல்றது பொய்ங்கிறீங்களா? பொய்யா உண்மையான்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாரியப்பன். சரி சாமி, அந்த சிலையை நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாங்கி கொடுங்க. கொடுத்த யார் போனாலும் அந்த நாகம் செய்யறதில்ல. ஆமா, நானும் எங்க பிள்ளைகளும் போய் அந்த சிலையை எடுக்கிறோம். நான் பொய்யோ புழுகோ சொல்றதா இருந்தா அந்த நாகம் எங்களை கொட்டட்டும், கொள்ளட்டும். இது நியாயமான யோசனையாப்படுது. நீங்க உத்தரவு கொடுக்கலாம், நீங்களே போய் சிலையை எடுக்கலாம். வாங்க. அப்பா அங்க பாருங்கப்பா. நில்லுங்க, நீங்க அவளை தொடறீங்க. கையேந்தி நில்லுங்க. அம்மா, நீ என் கனவுல வந்து நான் உன்னை மகளா தத்தெடுத்ததை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன இல்ல, அது உண்மையா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு நீ வா. எந்த பாளையக்காரன் என் கோயில்களையும் சிலைகளையும் உடைக்கிறானோ அவனை விட்டு எனக்கு கோயில் கட்ட வைக்கிறப்பான்னு நீ சொன்ன இல்ல, அது சத்தியமா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு வாடி. இந்த சத்தியமும் வெளியில வரட்டும்னு தான் நான் அப்படி சொன்னேன். எழுந்துருங்க மன்னா. நான் சன்னியாசி, மாரியப்பன் அம்பாளுக்கே தகப்பன், அவரை வணங்குங்க. மாரியப்பன் மன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை மன்னா. எங்கயா போற? மனுஷன் பாம்பு கட்டி செத்துக்கிட்டு இருக்காரு, வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போவானா? சும்மாரியா, தனக்கு ஆபத்து வந்தாத்தான் தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னாரு. அந்த கட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது, நீ ஏயா போய் கெடுக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளு, என்ன இருந்தாலும் மந்திரியா இருந்தவர். ஐயா ஐயா ஐயா, கட்டது என்ன சும்மா? ஐயா ரொம்ப தூரம் போயிட்டாரு, மற்ற ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீ போய் பாரு. நீ வாயா, நான் தான் ஒருத்தங்க இருக்கிறேன், உன்னோட சேர்த்து மூணு பேரை கூட்டுக்கலாம். சரி, இப்பொழுது புரிந்து விட்டதா நண்பரே? ஒரு இடத்தில் பிடித்த தீ பரவும் இடமெல்லாம் சுத்தரித்து விடுவதைப் போல சதாசிவ பிரம்மேந்திரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாரியம்மன் என்னும் பெரு நெருப்பிலிருந்து சிதறிய பொறிகள் எங்கெல்லாம் விழுந்தனவோ அங்கெல்லாம் அது தன் சக்தியை நிரூபித்திருக்கிறது. அந்த பொறி மன்னனுக்கு மட்டுமா வாழ்வு கொடுத்தது? மண்குடிசையிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லவா கருணை காட்டியது. என்ன இந்த இருக்குங்க உங்க பரம்பரை அடிமை? ஏண்டா பெரியவா வரப்போறான துடியா துடிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு வாழை மரம் நாலு தோரணம் கட்டது நோக்கி விளையாடியா? ஆண்டா, உனக்கு பின்னாடி பேசிய பழக்கமாயி போச்சு. கட்டி முடிச்சு கடைசி முடிச்சு போட்டானுங்கன்னா ஏண்டி கத்த? எங்க நாங்க பண்ணையாளு எல்லாரும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி கத்துருக்கு? இங்கதான் இருக்க அடுக்கடையில விளக்கு தேர்ந்தெடுத்தோன்னு பரிசாரங்களா கத்தோம் கத்தனே கத்துறா. இங்க கத்தி என்ன பிரச்சனை? இங்க சொன்னா ஒரு வார்த்தையில கொண்டு வந்து போட்டுற. பேசிண்டே இருக்காதரா, நம்ம தோட்டத்துக்கு போய் பட்டை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வா. நல்ல காரியத்துக்கு மனுஷன் என்ன பச்சை மரத்தையா வெட்டுவா? இந்த அம்மா என்னமோ பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி நெருப்பு மேல இருக்கிற மாதிரி நின்று இருக்கேன். கூட எத்தனை பேர் வராளோ போஜனம் பச்சனை தயாராயிட்டா? அடுத்து நான் நேர பார்த்தாலும் நம்ப மாட்டேன். வருங்க காட்டும். திருப்தி அண்ணா, பகு திருப்தி. வாங்க வாங்க. வாசல்ல வாழமரம் தோரணமெல்லாம் கட்டி மகோனதமா இருக்கு அப்படின்னா திடீர் விசேஷம். சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு விஜயம் பண்றா. சதாசிவ பிரம்மேந்திரன் உங்க ஆத்துக்கு வராரா? ஆமா, நீக்கு ஆச்சரியமா இருக்கே. ஏன் ராஜாதி ராஜாக்கள்லாம் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு தவமா தவம் கிடக்கிறா, அப்பேற்பட்டவா உங்க ஆத்துக்கு வராருன்னா எனக்கு அதிர்ச்சியானா இருக்கு. என்ன காணும் பெரிய ராஜாதி ராஜாக்கள், நம்ம வாழ் சக்கரவர்த்தி இல்லையோ? சந்தேகம் என்ன காணும்? வருஷம் பூரா அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரத்தோட பூஜை பண்ணி பஞ்சபட்ச பரமானங்களோட வர்ற பிராமணால் அத்தனை பேருக்கும் போஜனம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஒரு கைங்கரியத்துக்காக பிரம்மேந்திரானந்தம் காணும்? பிரம்மாதி தேவாலாம் இவன் ஆத்து வாசல்ல வந்து காத்து கிடக்கணும். ஆமா, தேவா வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையோ? அதுதான் நேக்கு குழப்பமா இருக்கு. இதுல குழப்பம் என்ன வேண்டி இருக்கு? பிரம்மை என்றால் பிரம்மஞானி வர்ற வழியில எங்கேயாவது தியானத்துல உட்கார்ந்தாருன்னா வருஷக்கணக்கானால எந்திரிக்க மாட்டார். நாமும் தினகால குறிப்பிட்ட நேரம் தவறாம அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாளுக்காக அம்பாளை காக்க வைக்க வேண்டாம், பூஜை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்போம், அவன் வந்து கலந்துகிட்டுமே. ஆமா ஆமா. காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகே தன்னோ துர்க்கே பிரஜோதயாத். துர்காம் தேவேகம் சரணமகம் பிரபத்யே. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமஹ. பவே பவே நாதி பவே பவஸ்வமாம் பவாஸ்வபாய நம வாமதேவாய நம ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நம ருத்ராய நம. நிவேதமே சிரிக்கிறத பார்த்தா நாங்க ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோம்னு பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். அதாவது அம்பாள் இங்க பிரத்யட்சமா வந்து உட்கார்ந்து ரசிச்சு பிரசாதத்தை சாப்பிடுறா. அப்படியா? ஆமா. நலபாகம் என்ற சமையற்காரால வச்சு சுத்தமான நெய்யில் என்ன அவ்வளவு பட்சணங்களையும் தயார் பண்ணிருக்கா. அது எதுல பண்றாளோ? ஆக அம்பாள் அதை அமிர்தமா ரசிச்சு சாப்பிடுறா. என் பாக்கியம், என் பாக்கியம். சுவாமி, இந்த வீட்டுக்கு அம்பாள் வந்து பிரசாதத்தை சாப்பிடுற காட்சி உமக்கு மட்டும் கிடைக்கும். எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் தான். சேமமா இருங்க சுவாமி. சின்ன விண்ணப்பம், பல வருஷங்களா புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கேன். பெரியவா அனுகிரகம் பண்ணணும். கூடி சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிடலாமே. சாப்பிடுங்க. ஆட்டம் என்ன சமாச்சாரம்? சாப்பிடுற பதார்த்தத்தை மத்தவா பார்த்து அவ நாட்கள் ஜலம் குறிட்டா அந்த பதார்த்தம் எச்சல் பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? ஆமா, இப்ப யார் பார்த்தா யார் வாயில எச்சல் குறித்து? பாருங்க, பார்த்து பார்த்து மூணுல ஜலம் இருக்க அத 10 காணி நிலத்துக்கு பாத்திரம் பண்ணிடலாம். இதெல்லாம் எச்சல் பட்டு எங்களுக்கு வேணா. பாருங்க, போலாம் வாங்க. பிராமண போஜனத்தை கெடுத்துட்டேடி. நான் இங்க மக்கடுத்தேன். சாப்பிடறத பார்த்து நாட்டில் ஒரு திறத்தை முழுங்கிட்டு இருந்தா இல்லையா? அடி பயம் அவன. ஆண்டே சொல்ற நஷ்டம்தானா? ஐயமார் சாப்பிடறத பார்த்து எச்சி முழுங்கியா இல்லையா? இந்த பாளையத ஆத்தாளுக்கு இங்க வச்சு படிச்சு பூசை பண்ணிட்டு அந்த பாளையதான் நான் முழுங்கிட்டு இருக்கேன். பூசை பூசை பூசை. அடி உன் பூசை எல்லாம் சேர்ல வச்சு எத்தனை தடவை சொல்லி? சேர்ல வச்சு ஆத்தா வருவாளா? அப்ப இங்க மட்டும் வர்றாளா? வர்றாளே. அடி ஆத்தி எங்க வர்றா? எப்ப வர்றா? ஆத்தா வர்ற நேர கால பார்த்து தாயா பெரியவங்க பூசை பண்றாங்க. அந்த நேரத்துல நாமளும் இங்க பூசை பண்ணா அங்க வர ஆத்தா கொஞ்சம் இங்க எட்டி பாப்பா. பாப்பா பாப்பா ஒடி, இத்தனை வயசாச்சு ஒரு பிள்ளைய பத்து கொடுக்க யோசிக்கல மறைச்சிருக்கே. இது பாரியா, அந்த மரட்டு தனு போடும். உனக்கு ஒரு பிள்ளை பெக்கணும், அதுக்கு மனசு வையடி ஆத்தான்னுதான் நான் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உன் மோர கட்டைக்கு ஆத்தா உன் மேல மனச வப்பா. அவ எப்போ மனசு வச்சுட்டாயா? நீதான் உன் மனச கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கியே. எங்கடி வச்சிருக்க மனச? அங்க சொல்ற. எங்க சொல்றிய? அங்க சொல்ற. கேட்டுக்க. அது எனக்கு புள்ள பர்க்கலங்கற சாக்கு வச்சிக்கிட்டு எங்க சேரில ஒருத்தி இருக்கா. மேனா மணிக்கு தானா குலுக்கி கொண்டு சுந்தரி. அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு என்ன அழிச்சு புடுற ஒழிச்சு புடுறன்னு அடிக்குது, மெதிக்குது, கொல்லுது. சொல்றனா சொல்றனா? அடே, இன்னைக்கு உன் கதையை முடிச்சு போற வாடி. அட இல்லையா, என்ன நான் தலை எடுத்துட்டு வரேன். நகரமா ஆத்தா ஆத்தா வாயா, எங்க வரணும்? வா வா வாடி.